ஓகே, என் செய்திய ஒரு சின்ன கதையோட தொடங்கலாம்னு இருக்கேன். மாமாகே பணிவிடே பொடி கதாவா கேக்க பட்டாங்க அன்னைக்கு ஹிதுவா. ஒரு ஊர்ல எக கமக்க ரெண்டு ரவுடி இருந்தாங்களாம். ராஸ்தியா துக்காரியோ தென்னே கிட்டியா ரெண்டு மொரடனுங்க. நபுரு ஆயா தென்னே அண்ணன் தம்பி ஐயாய் மாலி. அண்ணன் சொன்னா தம்பி செய்வாரு, ஐயா கிவாம மாலி கரணும். தம்பி சொன்னா அண்ணா செய்வாரு, மாலி கிவோ ஐயா கரணும். கொல்ல களவு சண்டை வெட்டு கொத்து எதுனாலும் அந்த அண்ணன் தம்பி தான் அங்கதான் அவங்க தான் அமைச்சிருக்கானுங்க. மினி மாறனேவா கொல்ல காணேவா மங் கொல்ல காணேவா ஹொரக்காங்கரணேவா மே ஒக்கோம தென்னம எக்கத்து வேலா கரணேக்கு எதென்ன தம எகாமே பிரசித்த வேலா அவங்க பெரிய ஒரு கேன்சியா இருந்துச்சு. எக்லாண்ட லோகு கண்டாயமா திபுனா அந்த கேன்சியா ரன் பண்ணதே இந்த அண்ணன் தம்பி தான். எக்லாங்க ஏ கேன்சியா மே பாலனைய கலே ஹேண்டில் கலே மே ஐயாய் மாலி. அண்ட வேர்ல்டுன்னு சொன்னா என்ன, பாதாள லோகம் அது இதுன்னு சொன்னா என்ன, எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் தான் ரன் பண்ணாங்க. பாதாள லோகைய கீழ கீவா தே ஹெம கண்டாயமாக்கும் எக்லோ தமாய் மே பாலனைய கலே. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நடந்து வந்தா ஊர் ஆட்கள்லாம் ரொம்ப பயந்து தான் இருப்பாங்க. ஐயாய் மாலி தென்னம்ம கம மேதே எவ்வதின கொட்ட மே கமையின ஹம மனுஷேக்ம பாய் வேணவா. இப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அந்த அண்ணன் தம்பி ரவுடிகள் மே வித்தியட்ட முழு கமம பாலனை கருகின ஹிட்டு போமே ஐயாய் மாலி மே ரஸ்தே அது காழு தென்ன. திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. எக்க பாட்டம எக்க தயாக் சித்த உனா அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் பொட்டுன்னு போயிட்டாரு. ஐயாட்ட மே ஹார்ட் அட்டாக் அவில்ல யா எவெலாம மெருனா. இப்ப அண்ணன் போனான் என்ன செய்யணும், இப்போ பெரிய ஊர்ல பெரிய ரவுடி அவரோட அண்ணன் செத்து போயிட்டாரு சரியா, இப்ப என்ன நடக்கும், உடனே ஃபியூனரல் விஷயம் எல்லாம் நடக்குது. ஐ திங்க் ஐயா மெருனா தென் கம்மே லொக்கு எக்கேனே கே லொக்கு அஸ்தி ஆதுக்காரே மே கமம பாலனை கருப்புக்கு எனக்கு தியா மெருச்ச கம தென் மென்ன மே முழு கமமல ஆஸ்தி வேணுமா யாகே மரண கெதட்ட. ரைட், இவங்க என்னத்தான் சொன்னாலும் அண்ணன் தம்பி எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு குருஸ் போட்டுக்கிட்டு தான் இங்க வேலை செய்வானுங்க. கிராஸ் ஒன்னு போட்டுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யறது. மே ஐயாய் மாலி கொடாக் நபுரு வேடக்கலா ஹெப எக்ளோ ஹெமதேம கலே எக்ளோ கிராஸ் எக்காக் தாப்பு மாலையாக் தாகின தமா ஏ ஹெமதேம கலே. சரி, இப்ப இதுல இருக்கிற அண்ணன் செத்து போனோடனே உடனே என்ன செய்யணும், இப்ப கிறிஸ்தவ முறையில தான் என்ன செய்யணும், இந்த மைய வீடை செய்யணும், இந்த இந்த என்ன பெரியால செய்யணும். ஐ திங்க் மே மெகுலாங் கிறிஸ் கித்துனுவான் நிசா மெகுலாங்க ஐயா மேரேஜ் மேகே ஐயா மெருன நிசா ஏ மலகே கரான உணவுனே கித்துனு சாரித்திர அனுகூலவ. உடனே தம்பி என்ன செஞ்சான், ஒரு பாஸ்டர் கிட்ட போனான். ஐ திங்க் ஏ வேலாவதிம மல்லி அவில பாஸ்டர் கெனக்கு லாங்கிட்ட கியா. பாஸ்டர் எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. பாஸ்டர் மகே ஐயா மெருனா கிளா ஐயா நீங்க தான் வந்து எங்கட இந்த அடக்க ஆராதனையை செய்யணும். ஒப்ப தமாய் அவிலா மே மலகெதிர ஹெம அவசான் காட்டி உத்தாக்கம கரான்னு கிளையா கியூவா. ஆனா பாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்குது. பாஸ்டர் ஹெபை மட்ட எக்கமேக்க இல்லி மார்க் தியனவா உங்கட எங்க அண்ணனை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ற நேரத்துல மகே ஐயா கேன உபதேசனா கரண கோட்ட ஒரு இடத்துல எக்க தனக்கதி அவரை ஒரு புனிதன்னு சொல்லணும் பாஸ்டர் அப்படினு சொன்னான். எக்க தனக்கதி ஒப்ப கியானோனே மகே ஐயா சுத்தவாந்தே கியலா. பாஸ்டருக்கு என்ன செய்யறேனே தெரியல. பாஸ்டர்ட்ட தேங்க முனாத கரானிக்கல யாட ஹிதாகன பேங்க செய்யாத அட்டூலிய ஒண்ணுமே இல்ல. மேகுல கரப்பு நேத்தி கிசிம நபுருதயாக் நெ கட்பலிப்பா இருக்கலாம் சித்திரவதையா இருக்கலாம் கெங்கா இருக்கலாம் வெட்டா கொத்தா இருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கானுங்க. தூஷணைய கரல தீனா மங் கொல்ல கால தீனா நபுர் வேட கரல தீனா ஹொரகாங் கரல தீனா மினிசுங்கட வததீல தீனவா. என்ன சொல்லணும், ஒரு செய்தியில ஒரு இடத்துல சொல்லணுமா இவர் ஒரு புனிதனனு. இதங்க மொனாத மாளிகையானே தேசனாவதி எக தனக்குதி கியானோனிலு ஐயா சுத்தாய் கியலா. இப்ப பாஸ்டருக்கு சொல்லலமா இதெல்லாம் செய்யலாதுன்னு சொன்னா பாஸ்டரை போட்டுருவாங்க. பாஸ்டர் கியான்ன பஹத மேவ கரான்ன பஹக்கில ஏம பாஸ்டர் கிவோத் பாஸ்டர்வாத் மராய். பாஸ்டர் ரொம்ப தயக்கத்தோட சொன்னாரு, ஓகே நான் என்ன மவுத் செய்றேன். பாஸ்டர் தேன் கரான தேயாக் நத்தி நிசா யா கலபலையும் வகை கிவோ ஹரி மம் மொனாரி கரான்னாங் கியலா. பாஸ்டர் போயிட்டு ஜவம் பண்ணாரு. பாஸ்டர் கிஹிலா யாக்ஞா கலா. சரியா, இப்போ மைய அடக்க ஆராதனை நடக்குது. தேங் அவசான் காட்டியதோ சிதுவே மீன் பாவத்தினவா. பாஸ்டர் பேச தொடங்கினாரு. பாஸ்டர் கதாகரான பட்டாங்க அத்தா இந்த சவப்பெட்டியில இருக்கிற இந்த நபர் மே மினி பேட்டி இன்ன மே புத்கலையா அவ செய்யாத அட்டூழியம் இல்ல ஓ கருப்பு நேத்தி நபுரு தயாக் நெஹ கொல செஞ்சிருக்காரு ஓ மினி மாறல தியனவா களவெடுத்திருக்காரு ஓ ஒரக்காங் கரல தியனவா சண்டை போட்டிருக்காரு ஓ ரெண்டு கரல தியனவா பல பேரோட கைய கால வெட்டி இருக்கிறாரு ஓ தெனக்கு அத்த பாய கப்பல தியனவா பல பெண்களை கட்பளிச்சிருக்கிறாரு ஓ காந்தாவன் தூஷணைய கரல தியனவா பல பேரை சித்திரவதை செஞ்சிருக்கிறாரு ஓ ஆயிட்டையா வதஹிம்சா கரல தியனவா ஆனா நமுத்
அவரோட தம்பியோட ஒப்பிடுற நேரத்துல இவர் ஒரு புனிதன். நமோ தியாகி மல்லித்த சமான கண்ணகோட்ட மியா சுத்தவாந்தாய். அவை ஒப்பிட்டு ரீதியில யாருமே ஒரு புனிதனா இருக்கலாம். சமான கரண கோட்ட சசந்தன கோட்ட கௌராடி கெனக் சுத்தவாந்தே என்ன புழுவாங்க. இன்றைய நாள்ல நாங்க வேதாகமத்திலிருந்து லூக்கா 5 முதலாம் வசனத்துல இருந்து 7 வரைக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதையை நாங்க பார்க்க போறோம். அப்பி பலன்யானா லூக் 5 பரிச்சேதே 5 பதேனா 7 பதே தாக்வா கதாவாக தினோ அப்பி பலன்யானே கதாவாய். பின்பு அவர் கெனேசரத்கு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. தினா உன் வகன்சே கெனசிரத் விழா அசல சிட்டியதி சமூகையா தேவியான் வகன்சேகே தகம் பணிவுடைய அசன பிணிச உன் வகன்சே வட்டா தெரப்பி தெரப்பி சிட்டிக்கால வில ஐனே ஒரு தெகாக் திபெனு உன் வகன்சே திட்டு சேக்க தீவரையோ ஏவாயின் பெசவித் தல் சோதமின் சிட்டேக உன்வகன்சே ஏ ஒருவலின் எக்காக் வூ சீமோன்கே ஒருவட்டு நெகி. ஓகே ரைட், கதையை நாங்க பார்க்க போறோம். இது ஒரு இயேசுண்ட கதை. மேக இயேசுஸ் மகான்சேகே கதாவாக். இயேசு ஒரு நாள் ஒரு கடல் அருகே அப்படியே நடந்து கொண்டு வராரு. இயேசுஸ் மகான்சே தவசாக் முகுது வேர்ல கமான் கருமின் சிட்டியா. அந்த கலிலேயா கடல் அருகே அப்படியே வராரு. அவர் கடல் அருக வர்ற நேரத்துல அவரை தேடி திரளான ஜனங்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்க? கீழதோ பிஹிதானே 10, 20, 50 பேர் இல்ல, இங்க இப்ப 1000 ஆள்க என்ன செய்யறாங்க? இயேசுவ தேடி வர்றாங்க. தஹாயக் விசாக் நேமே இட வடா லொகு சமூகயாக் உன்வாசவ சொயாகனே. கடல் கர முழுவதும் ஜனங்கள் தம் முகத்த வேனே முழு வெரல புராம மனுஷியான் இன்னவா. ஓகே, இயேசு இப்படி இப்படி நின்னுகிட்டு இருக்காரு. உன்வாசவ மே விதியட ஹிட்டகனே இன்னவா. அப்படியே ஆள்க சேர சேர இயேசு கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு வராரு. என்னன்னா ஆள்க தேடி நிறைய நிரம்பிக்கிட்டே வராங்க. உன்வஹாசேவ ஹோயாகேன மனுஷியோ கொடாக் எனக்கட உன்வஹாசே பஸ்ஸெங் பஸ்ஸட யானவா. இப்ப கடல் கரையில எந்த விதமான இடமுமே இல்ல. தென் முஹுது வெரலே கிசிம ஹிஸ்தானயாக் நெஹ. இப்ப என்ன சொல்றாரு இயேசு? தென் மோனவாத இயேசுஸ் வஹாசே கியானே அவருக்கு கடற்கரையில இருந்து வேற எங்கேயும் ஆட்களோட பிரசங்கம் பண்றதுக்கு அவருக்கு இடம் இல்ல. உன்வஹாசேட மனுஷியன்ட தேசனா கரான முஹுது வெரலே ஸ்தானயாக் நெஹ. இயேசுக்கு ஒரு ஐடியா வருது. இயேசுஸ் வஹாசேட அதஹாசாக் எனமா. ஒரு போட் ஒன்னு இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் மீன் பிடி சீமோன் கீழ கியானே உர்த்திமய தீவரேக். சரியா, அவருடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிறது தான். ஓகே, ரக்கியாவ மாலுவாலனே. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறது உங்களுக்கு சில நேரம் என்ன செய்யும், பொழுதுபோக்குக்கு அப்படியே தூண்டில போட்டு அப்படியே மீன் பிடிப்பீங்க. இந்த அந்த இது இல்ல, இது வந்து தொழில். சரியா, போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வித்தா தான் என்ன வரும், காசு வரும். மாலு அலனவாய் கியன கூட ஒகலோ அர நிவாடு பாடுவே கிஹிலா மே பிலியாத்தா பிலி என்ன செய்யறாங்க? மீன் பிடிச்சிட்டு ராத்திரியில ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு இப்ப வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட வலைய அலசிக்கிட்டு இருக்காங்க. ஓன் முழு ராத்திரிய புழாம மாலு அல்லகன அவில இட பாசே ஓன் உதாசன உன்கே தல்டிக மே பிரிசிந்து கருமின் சிட்டினவா. ஏன் அதுகளை ஏன் கழுவி எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் பேக் பண்ணி இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓன் மாலு தல்டிக பிரிசிந்து கரல ஏவ ஒக்கோமா ஹரிகாசலா ஓன் கெவால்வல்ட யான சூதானம் வேணவா. இப்படி இருக்கிற நேரம் தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களோட போட்டை ஒரு ஸ்டேஜா பாவிக்கலாமா பிரசங்கம் பண்றதுக்கு.
මේ වගේ වෙලාවකදි තමයි ජෙසුස් වහන්සේ ඇවිල්ලා කියන්නේ මට පුළුවන් ද වගේ බෝට්ටුව ස්ටේජ් එකක් විදියට පාවිච්චි කරන්න කියලා. උඩන පේදුරු සොල්රා ඕකේ අනිංග පාවිච්චි சொல்லி බෝට கொஞ்சம் கடல்ல தள்ளி என்ன செய்றாரு இயேசுவுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கறாரு. I think Simon මොකද කරන්නේ ඒ වෙලාවෙදිම ඔහු බෝට්ටුව සූදානම් කරලා පුළුවන් පාවිච්චි කරන්න පුළුවන් කියලා ඔහු පොඩ්ඩක් ඒක මුහුදට අරගෙන ගිහිලා පාවිච්චි කරන්න පුළුවන් විදියට ලෑස්ති කරලා දෙනවා. இயேசு என்ன செய்றாரு බෝට්ல உட்கார்ந்து திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரசங்கம் செய்யறாரு ඉතින් උන්වහන්සේ මොනවද කරන්නේ උන්වහන්සේ බෝට්ටුවේ ඇතුලේ වාඩි වෙලා මේ දහස් ගණන් මිනිසයන් ඉන්නවා මේ මිනිසයන්ට උන්වහන්සේ දේශනා කරන්න පටන් ගත්තා. ඉදු වරකම් කද එනවද இருக்கு. කද නල්ලා தான் போயிட்டு இருக்கு. දැන් මේ වෙනතුරු කතාව හොඳට යනවා. ඉப்பதான் கதையிலே ஒரு ட்விஸ்ட் வருது. දැන් තමයි කතාවේ හැරවුම් ලක්ෂයක් න ட்விஸ்ட் එකක් ඇති වෙන්නේ. ஞாபகம் வச்சுக்கோங்க இயேசு கதையில இருந்தா கதையில கட்டாயம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். හොඳට මතක තියාගන්න යේසුස් වහන්සේ කතාවේ ඉන්නවනම් යේසු මේ කතාවේ හොඳ මේ ක්ලයිමැක්ස් එකක් නැත්නම් හොඳ ඔව් திருப்புමුණේ හැරවුම් ලක්ෂයක් තියෙනවා රයිට් ඕකේ උංග පකටල කර පාතේ ඉඳ ට්විස්ට් එක ඇටකොල්ලුงා සොල්ලා ළඟ ඉන්න කෙනාට කියන්න මේ ට්විස්ට් එක අහගන්න කියලා අනල්ලව අடுத்த පකම ඉركறவரින් පාත சொல்லுங்க தூงරවණ එල්පි சொல்லுங்க ට්විස්ට් එක කියලා දෙපැත්තේ ඉන්න අයව ඇහැරවලා නිදිනම් ඇහැරවලා කියන්න මේ ට්විස්ට් එක අහගන්න කියලා ඕකේ යේසු වන්දාරු යේසුස් වහන්සේ ආවා ஸ்டேஜ் அவருக்கு வேணும்னு கேட்டாரு சீமோன் கிட்ட ஸ்டேஜ் க்கு ஓனே போட் ஓனே கிள இல்ல ගත්තා பிரசங்கமும் பண்ணாரு தேசனாத் கலா இப்ப இயேசுட வேல முடிஞ்சி දැන් இயேசுஸ் வஹான்சேக்கே வேடே இவரை அப்படினு நீங்களும் நான் நினைக்கலாம் அப்பி ஏமை கிள ஒபை மமை ஹிதன்ன புலுவா ஆனா இப்பதான் இயேசுட வேலையே தொடங்குது நம்ம දැන් தமை இயேசுஸ் வஹான்சேக்கே வேடே பட்டங்கானே பக்கத்துல இருந்து பாருங்க இயேசுட வேல அப்பதான் தொடங்குதுன்னு சொல்லுங்க லாங்க இன்ன கெனாட்ட கியான දැන් தமை இயேசுஸ் வஹான்சேக்கே வேடே பட்டங்கானே கிளா எங்க சொல்லுங்க ஓ கியான ஓகே ஏசுட வேலை முடிஞ்சி ஆனா இப்பதான் அவரோட உண்மையான வேலையே தொடங்குது உன்வாசகே வேடே இவராய் ஹபை தென் தமை உன்வாசகே சபை வேடே பட்டம் காண அவர் சீமோன் போட்ல இருந்து பிரசங்கம் பண்ணாரு உன்வாசே சீமோன்கே ஒருவே இந்தலா உன்வாசே தேசனா கலா ஏசு சீமோன் கிட்ட சொல்றாரு ஏசு சுவாசே சீமோன் கிட்ட கியனமா ஆழத்துல தள்ளிட்டு போயிடு கேம்புரட்ட போட்வ கெனியான உங்க வலைய போடுங்க ஒபே தல விசிக் கரான கியனமா என்ன செஞ்சாங்க அவங்க எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகி வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா மீன் எப்ப பிடிக்கிறது எப்ப மணிக்க மீன் பிடிக்கிற எப்ப மீனவர்கள் போவாங்க தீவரையான் முனவேலாவிடுது மாலு வாழலான்னு முகத்தே அண்ணே உதே உதே அட்டா மாறட்டது எத்தனை மணிக்கு இரவு நேரத்துல தான் அவங்க எங்க போவாங்க மீன் பிடிக்க போவாங்க ராத்திரி காலேதி தமாய் ஓன் யானே மாலு வாழலாம் சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க என்ன கடற்காற்று தரை காற்று எல்லாம் படிச்சிருக்கீங்களா வித்யாவேதி ஒகுளோ இங்கன காண்ணவானே மூது சுலங்க கேன உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா ஒன்னும் விளங்குது இல்ல எனக்கு உங்களாங்க மூண தக்கம முகுத் மட்ட தேரேன்னே ரைட் ஓகே ஆகவே மீனவர்கள் ராத்திரியில தான் மீன் பிடிக்க போவாங்க தீவரையன் மாலு வாழலாம் யானே ராத்திரி காலேதி இப்ப கால நேரம் தேங்க உதாசன ரைட் இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு என்ன செய்யற சொல்லி இயேசு சுவாசே ஓன் தேச பலலா கியனமா ஆழத்துல தள்ளிட்டு போயிட்டு கேம்புரட்ட முகுது கேம்புரட்ட கெனிஹில்ல வலைய போடுங்கன்னு சொல்றாரு தல விசிக் கரான கியனமா ரைட் இப்ப அதுக்கு பேதுரு சீமோன் சொல்றான் ஐயா சீமோன் ஏகட உத்தர தெனமா சுவாமினி நாங்க ராவு முழுவதுமே பிரயோசப்பட்டோம் அப்பி முழு ராத்திரியதிம வெஹச உனா ஆனா ஒண்ணுமே ஆகப்படல நமுத் முகுத்ம ஹவுனே நஹ பக்கத்துல இருக்கறத பார்த்து சொல்லுங்க ஒண்ணுமே ஆகப்படலன்னு நாங்க இன்ன கெனாட கியான முகுத்ம ஹவுனே நஹ கியலா ஓகே அவங்க ரா முழுவதும் பிரயாசப்பட்டிருக்காங்க அவன் முழு ராத்திரியதிம வெஹச மகான்சி உனா ரைட் இப்ப வந்து என்ன வலை எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க தென் ஓன் தல் ஒக்கம மே பேக் கரகன கெதர யான லாஸ்தி ஆனா ஒண்ணுமே ஆகப்பட்ட இல்ல நமுத் கிசிம தேயக் அஹ வேலா நஹ உங்களுக்கு தெரியும் மீனவர்கள் ராத்திரி போயிடு அவங்க மீனை பிடிச்சிட்டு வந்து அத வித்தா தான் அவங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு காசு இருக்கும் ඔගොල්ලෝ දන්නවා දීවරයන් රාත්‍රී කාලේදී උන් මාළු අල්ලගෙන ඇවිල්ලා ඒ මාළු විකුණුවාට පස්සේ තමයි ගෙදර යන්න උන්ට මුදල් තිබෙන්නේ. ඉන්නකී වන්ද ඉංගඩ ඉවංගඩ කැච් වන්ද 0.
හැබැයි අද එගුලන්ට අල්ලන්න බැරිවුණේ නැහැ කිසිම දෙයක් ඔවුන්ට හම්මුණේ නැහැ. ආගවේ ඉන්නේ එඳ විදමාන වර්මාණමුම් ඉල්ල. ඒ නිසා අද එගුලන්ට කිසිම ආදායමක් නැහැ. නාන නිකන් අවුන් රොම්බ මන ඔඩංජි පොයිරිකාංගා. මං හිතන්නේ උන්ගේ හිත කැඩිලා තිබුණේ ඒ වෙලාවේදී. රයිට්. අදනාලා දැන් යවසර අයරේ නාං රා මුළුවදුම් ප්‍රවාසපට්ටු ඔන්නුමේ අගපඩල. ඒ නිසා තමයි උන් ජේසුස් වහන්සේට කියන්නේ ස්වාමිනී මුළු රාත්‍රියේදීම අපි වෙහෙස මහන්සි වුණා හැබැයි මොකුත්ම අපිට හම්මුණේ නැහැයි කියලා. ආනාල්. නමුත් ஆனால் නමුත් உம்முடைய வார்த்தையின்படி நான் போய் வளைய போடுறேன். ஓ කියනවා ඔබේ වචනයේ ප්‍රකාරයට මම ගිහිල්ලා දැල් හෙලන්නම් කියලා. රයිට්. ඊදුවරගෙන් කද වැලංගිචා? මේ වෙනකන් කතාව තේරුණාද? රයිට්. இப்ப கொஞ்சம் சீமோனுடைய மனநிலமைய அவنده அவன் மனசுல என்ன நினைச்சான்றத நாங்க கொஞ்சம் அவنده மனசுக்குள்ள போய் பாக்க போறோம். අපි මේ වෙලාවේදී බලන්න යනවා මේ සීමෝන්ගේ මනස ඒ වෙලාවේදී ආ මොනවද හිතුවේ කියන එක එයාගේ මනස තුලට ගිහිල්ලා අපි බලන්න යනවා. සීමෝන් අවුරුඩියන් කූටාලිගලෝ සීමෝන් සහ ඔහුගේ යහළුවෝ රාව් මුළුවතු වැල செஞ்சிருக்காங்க. මුළු රාත්‍රියේදීම වැඩ කරලා තියෙනවා. සුමා ඔරේ 8 10 අවර්. පැය 8ක් 10ක් විතර ඔවුන් වැඩ කරලා තියෙනවා. රයිට්. නින් රාව් මුළුවතු අපි සුමා වැල சேරද වන්ද සුමා වැල சேරද இல்ல. ඒ මුළු රාත්‍රියේදීම වැඩ කරනවා කියන්නේ නිකන් වැඩ කිරීමක් නෙමෙයි. මීන් පුඩිකිරද වන්ද ඉඳ සුමා රාව් මුළුවතු செக்யூரிட்டி ஜாப் ல ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க அந்த மாதிரி இல்ல. මේ දීවර රැකියාව කියලා කියන්නේ අර මේ මුර කරනවා වගේ රාත්‍රියේදී මුර කරනවා වගේ නිකන් ඉඳගෙන ඉන්න වැඩක් නෙමෙයි. படக வலிக்கணும் பதின்ன. ஓகே. போட்டுව பதின்ன ஓනේ. அலையும் காற்றையும் என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணணும். முகுது சுலங்க சக ஏ ரல்ல பாலனைய கரண்ண ஓனே. அலைய என்ன செய்யணும் பல இடங்கள்ல போடுவாங்க. ஏ மே தல் மாலு தல் இதுளோ හැම තැනම දානවා. அப்புறம் என்ன செய்யணும் அந்த வலை எல்லாத்தையும் இழுக்கணும். ஏ වගේ මේ மாலு தல் ஆய அதின்ன ஓனே. இது ரொம்ப கஷ்டமான வேலை. 8 10 அவர் ராவ் முழுவதும் அவங்க பாடுபட்டு கலப்படைஞ்சிருக்காங்க. මේ වගේ hari amaru rakiyawa keka pay 8ak 10ak purawata eglo godak wehesa mahansi vela e weda karanna one. இப்படி வந்து வேலை முடிச்சிட்டு இருந்த வந்தவங்க எல்லாம் இயேசு சொல்றாரு நீங்க திருப்பி போயிடு வலைய போடுங்க. මේ විදියට මහන්සි වෙලා ආපු மனுஷයන්ට இயேசு වහන්සේ කියනවා ගිහිලා ආය දැල දාන්න කියලා. சீமோன்ட வார்த்தையில இருந்து தெரியுது அவன் வந்து ரொம்ப கலப்படைஞ்சிருக்கான். சீமோன்ගේ வச்சன வலிங் தேரனவா එයා ගොඩක් මහන්සි වෙලා හිටියා කියලා. அது மட்டும் இல்ல ரா முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டோம் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது மீன் கிடைச்சிருந்தா கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏ விதராக் நெமே இகளோ மே ராத் திஸ்ஸேம வெஹஸ மஹான்சி வெல இகளண்ட கிசிம மாலுவே එක மாலுவேக்வாத் இகளண்ட ஹம்பேலா திபுனே நெஹ. ஆகவே அவங்கட மனசுல விரக்தி එනිසා ඔවුන්ගේ හදවත තුල මේ එපා වීමක් තියෙන්න ඇති. ඔර ඩිමෝටිවේට් නු සොල්වාnga. ඒ කියන්නේ කිසිම බලාපොරොත්තුවක් නැති කමක්. ඔව් අපිට ඔරු මීන් කුඩ පුඩිකේලාම පෙරිච්ච. එක මාළුවෙක්වත් ඒගලන්ට අල්ල ගන්න බැරි වුණා. ආගවේ අවංග ரொம்ப නොந்து ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்ப கலப்படைஞ்சி விரக்தியில இருக்கிற ஒரு சீமோனை தான் நாங்க பார்க்கறோம். ඔවුන් කලකිරිලා වෙහස මහන්සි වෙලා දුකින් ඉන්න අවස්ථාවක් ඒක. ரெண்டாவது மனநிலை දෙවනි මානසිකත්වය මුලවද මනනිලෙන්න අවංග කලපඩෙන්ජිරඳාnga පළවෙනි මානසිකත්වය ඔවුන් මහන්සි වෙලා හිටියා. රണ്ടാമത് මනනිලයි දෙවනි මානසිකත්වය සීමෝන් නා சொன்ன அவர் வந்து மீன் பிடிக்கிறது தான் அவரோட தொழில். அவர் ஒரு ப்ரொபஷனல் ஃபிஷர்மன். சீமோன் මම කිව්වා ඔහු වෘත්තිමය වශයෙන් දීවරෙක්. ඔහුගේ රැකියාව උනේ මාළු අලන එක. அவர் 20 30 ವರ್ಷங்களா என்ன செய்றாரு? சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறது தான் அவரோட தொழில். පොඩි කාලේ ඉඳන්ම වසර 20ක් 30ක් පුරාවට ඔහුගේ රැකියාව උනේ මාළු අලන එක. එந்த மீனுக்கு எந்த வலைய போடணும், எந்த இடத்துல எந்த மீனுக்கு வலைய போடணும் எல்லாமே சீமோனுக்கு தெரியும். මාළු જાතින්ට දාන ඒ දැල් මොනවද, ඒ කියන්නේ මොන ස්ථානයේද දැල දාන්න ඕනේ මේ හැම දෙයක්ම ඔහු දැනගෙන හිටියා. சீமோனுக்கு அந்த நேரத்துல மீன் பிடிக்கிறதுல ஒரு டிகிரி இருந்திருந்தா சீமோனுக்கு அந்த டிகிரி இருந்திருக்கும். ஏ காலேதி මේ උපාදියක් තිබුණොත් මාළු අලන එක ගැන අනිවාර්යෙන් சீமோන්ට ඒ උපාදිය තිබෙන්න ඕනේ. சீமோனுக்கு வந்து இதல்ல எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு மீன் பிடிக்கிறது வந்து அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ඔහුට ඒ தீவர கர்மாந்தය ගැන හැම දෙයක්ම ඔහු දැනගෙන හිටියා. ஆனா இயேசு அவருக்கு சொல்றாரு ஆழத்துல போய் வலைய போடு. ஜேசஸ் வஹான்சே ஹோட்ட කියනවා ගැඹුරට ගිහිල්ලා දැල හෙලන්න කියලා. யாராவது காலையில மீன் பிடிக்க போவாங்களா? කවුරු හරි උදෑසන මාළු අල්ලන්න යනවද? இல்ல. නෑ. ආවේ ටයිමින්ගුම් සරිilla. එනිසා වෙලාවත් හරියන්නේ නැහැ. වලය පොඩ සොල්රදි யாரு? දැල හෙලන්න කියන්නේ කවුද? யாரு? කවුද? யாரு? කවුද?
ඕකේ යේසු යේසුලා තොලිලෙන්නා යේසුස් වහන්සේ දැල දාන්න කියන උන්වහන්සේගේ රැකියාව මොකක්ද ආ යේසුලා තොලිලෙන්නා යේසුස් වහන්සේගේ රැකියාව මොකක්ද යේසු ஒரு தச்சன் උන්වහන්සේ වඩුවෙක් தச்சன் சொல்றாரு மீன் பிடிக்கிற தொழில் செய்றவருக்கு போயிட்டு என்ன காலையில அதுவும் போய் வலைய போடுன்னு වඩු කර්මාන්තයේ යෙදෙන කෙනෙක් දීවරේක්ට කියනවා ඒකත් උදෑසන වෙලාවේදී ගිහිලා දැල හෙලන්න කියලා. අයියාවද ඉංග අදාවද ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு டாக்டர் கிட்ட சொல்றாங்க இந்த ஆபரேஷனை இப்படி செய்யங்கன்னு சொல்லுவாங்களா? මේ කියන්නේ ටීචර් කෙනෙක් ගිහිලා ડોක්ටර් කෙනෙක්ට කියනවාද මේ ඔපරේෂන් එක මේ විදියට කරන්න කියලා? අපිට සොන්නාගල එන්න සෝවල් ડોක්ටර්. එහෙම කිව්වනම් ડોක්ටර් මොනවා කියයිද? සම உங்க வேலைய பாத்துட்டு போங்கன்னு சொன்னா சொல்லிருவாரு அதுக்கு வேலைய வேற ரூமோ எல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் டாக்டர் கியாய் ஓ வாගේ වැඩ බලාගෙන යන ඊටත් වඩා දේවල් සමාරකිට කියයි ஆவே 20 30 வருஷமா மீன் பிடிக்கிற ஒரு மீனவன் கிட்ட ஒரு தச்சன் போய் சொல்றாரு காலையில போயிடு ஆழத்துல வலைய போடுன்னு අවුරුදු 20ක් 30ක් පමණ මාළු අල්ලන කෙනෙක්ට වඩුවෙක් ගිහින් කියනවා මේ ස්ථානයේ දැල හෙලන්න කියලා. සීමෝන්ගේ එපිට ඉඳිරුකෝ. සීමෝන්ට කොහොම තියෙන්නේ ඇතිද? මේ මිනිසෙනගේ නා ලූසා. මේ මිනිහයාට පිස්සුද? ඒ මීන් පිටිකර නුට්ප එංගලක තේරියාදා. අපි මාළු අල්ලන අය අපි දන්නේ නැද්ද මේවා? ඉවර යාර එනක සොල්ල. මෙයා කවුද මට කියන්න? இது பெரிய மடத்தனம் මේක මහ මෝඩ ක්‍රියාවක් ஏண்ட அறிவுக்கும் ஏண்ட அனுபவத்திலும் இப்படியான ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது මගේ දැනුම අනුවත් මගේ අත්දැකීම අනුවත් මෙහෙම දෙයක් වෙන්නම බෑ right ஆவே ஏ பேதுருன முதலாவது நாள் மனநிலை என்ன சொன்னே அவ வந்து டயர்ட் சீமோன் கிட்ட சீமோன் பேத்ரஸ் கே பலவேனி மானசிகாத்வே අපි කිව්වා මේ මහන්සිය ரெண்டாவது அது அவنده அறிவுக்கும் அவنده அனுபவத்துக்கும் எட்டாத ஒரு விஷயம் இது ஒரு மடத்தனம் தேவனியேக ஓகே தனுமட்டத் ஓகே அத்தியக்கிமத் அணுவ මේක மஹ மோட கிரியாவாக் மூணாவது மனநிலை தூங்கேனி மானசிகாத்வய பைபிள் சொல்லுது திரளான ஜனங்கள் இந்த கடற்கரையில இருந்தாங்களாம் தேவாச்சனியே කියනோ මේ முகுது வேரலே බොහෝ மனுஷයන් සිටියා කියලා நீங்க நினைக்கிறீங்கல இயேசு வந்து பேதுருக்கு சொல்ல நேரத்துல பேதுரு ரகசியமா கூப்பிட்டு நீ போய்ட்ட பலைய போடு அப்படி சொன்னாருනේ. ඔගොල්ලෝ හිතනවාද ජේසුස් වහන්සේ මේ දැල හෙලන්න කියලා කියනකොට ඒ වගේ ළඟට ඇවිල්ලා රහසින් කියලා ඇති කියලා. அவர் எல்லா ஜனங்களுக்கும் முன்னதாக சொல்றாரு பேதுரு சீமோன் போய்ட்ட எடுத்துட்டு போய்ட்ட ஆழத்துல போய்ட்ட வலைய போடுன்னு சொல்றாரு. බොහෝ ඒ හැම மனுஷයෙක් ඉදිරියම තමයි ජේසුස් වහන්සේ சீமோன் பேத்ருஸ்ட කියන්නේ ගිහිල්ලා මේ ගැඹුරු මොහොතට ගිහිලා දැල හෙලන්න කියලා. ගලිලෙයා කඩත්කරයිල තමයි සීමොන් පේතුරු එඳනාල මීන් පුடிச்சான். ඒ ගලිලේ මොහොතේ තමයි සීමොන් පේතුරුස් හැමදාම මාළු වැල්ලුවේ. අංග වන්දරන මක්කල් எல்லாருமே සීමොන් පේතුරුக்கு தெரிஞ்சவங்க. එතෙන්ට ඇවිල්ලා හිටපු හැම මිනිහෙක්වම සීමොන් පේතුරුස් දැනගෙන හිටියා. இப்ப ஒரு தச்சன் சொல்றாரு ஒரு மீனவனுக்கு போயிடு கால நேரத்துல போயிடு ஆழத்துல வலைய போடுனு දැන් වඩුවේ කියනවා දීවරේක්ට ගිහිල්ලා ගැඹුරු මොහොතට ගිහිල්ලා දැල හෙලන්න කියලා. ඉබලෝ පේර් පාතිකට ඉකරාංග. මෙච්චර කට්ටිය බලාගෙන ඉන්නවා. ඉබයි ඉදල පොයිට් ඉබලෝ පේර් පාති කොണ്ടിരിക്ക. අවේ ආලතල වලය පොට්ටු ஒரு மீனு மாட்டாட்டி பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும். මෙච්චරක් මිනිස්සු ඉස්සරහා ජේසුස් වහන්සේ මේ වගේ කතාවක් කියනවා. பேத்ரஸ் கிஹில முகத்தட தல எலனவா එක மாளுவேக்வாத் யாட ஹம்முனே நத்னங் மொனவத வென்னே மத்தோங்க சீமோன் என்ன சொல்லி இருப்பாங்க தெரியுமா அனிதாய சீமோன் பேத்ரஸ்ட மொனவா கியாயித அவன் அவங்க அம்மத்தியில அந்த ஜனங்கள் மத்தியில ரொம்ப வெக்கப்பட்டிருப்பான் ஏ மனுஷன் இதிரே ஓ லஜ்ஜாவட பத் வென்னே இட திபுனா இவ்வளவு தொழில் தெரிஞ்ச சீமோன் மெச்சர மே வுர்த்திய gene தன்ன கேனா ஒரு தச்சண்ட பேர கேட்டு இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டான் வடுவேக்கே கீம அஹல அபஹாச உனா கேல மினிசு கியாய் ஆகவே பேதுருட மூணாவது சிந்தனை எனிசா பேத்ருஸ்கே துங்வேனி மானசிகாத்வய இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க இது சரியா வராட்டி மெச்சராக் மினிசு மந்திஹா பலாகின் இன்னோ மேக ஹரிகியே நத்னங் மங்கனே எகொல்ல மொனவா ஹிதாயித ஆகவே இன்னைக்கு மூணு விஷயத்தை பார்க்கறோம் சீமோன் ட மனநிலை சீமோன் ட முதலாவது மனநிலை அவன் சரியான களைப்படைஞ்சிருந்தான் விரக்தி அடைஞ்சிருந்தான் சீமோன் கே மானசிகாத்வே சம்பந்தவ காரணா துணாக் பலனவா பலவெனியேக ஓ கலகிரிலா ஹிட்டியா சஹோ மஹான்சி வெலா ஹிட்டியா ஏ ராமுளுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல ஹேதுவ ஓ முழு ராத்ரியதீம வெஹச மஹான்சி உனா நமுத் கிசிம தேயக் ஓட ஹம்முனே நஹ இயேசு சொல்றாரு காலையில போய்ட்டு வலைய போடுனு
ජෙසුස් වහන්සේ කියනවා උදෑසන මේ ගිහිල්ලා එල මේ දැල හෙලන්න කියලා. අද අවන්ට අරිවුක්කෝ අවන්ට අනුභවතුකු අවන්ට තොල්ලිල් රීදියා අද ඔරු මඩ තනමා තෙරින්ජිරපු. ඔහුගේ අත්දැකීම සහෝගේ දැනුමානුව එක මෝඩ ක්‍රියාවක්ව තිබුණා. මූනාවද විශ්ෂෝ ඉවලෝ පේර් පාතිකටරකරාංග. තුන්වෙනි දේ මෙච්චරක් ලොකු සමූහයක් බලාගෙන සිටිනවා. ඒන්න පේරුක එන්න නරකපෝද. මගේ නමට මොකද්ද වෙන්න යන්නේ? நான் மத்தவங்க முன்னுக்கு நான் வெக்கப்பட போறேன். මං අනිතා ඉදිරිහි ලැජ්ජාවට පත් වෙන්න යනවා. இந்த மூணு விஷயமும் சீமோன் மனதுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. මේ காரணாமන් තුනම சீமோன்ගේ සිත තුල තිබුණා. ஆனால் නමුත් ஆனால் නමුත් சீமோன் சொல்றான். சீமோன் කියනවා ஆண்டவரே இது எல்லாமே மனசுல ஓடுது. ස්වාමිනි මේ හැම සිතුවිල්ලක්ම මගේ හිත ඇතුලේ දුවනවා. ஆனால் නමුත් උම්මුඩේ වார்த்தයින් පඩියේ වලය போடுறேன். ඔබ වහන්සේගේ වචනය ප්‍රකාරයට මම දැල දමන්න යනවා. நான் டயர்டா இருந்தாலும் මම මහන්සි වෙලා හිටියත් இந்த விஷயம் என்ன அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எட்டாட்டியும் මේ දේ මගේ දැනුමට සහ අත්දැකීමට මෝඩ ක්‍රියාවක් වුණා. මතෝන් එන්න පැටි එන්න නැනචාලුම් පරවල්ල. අනිතාය මං ගැන මොනවා හිතුවත් මට කමක් නැහැ. මුරේ වාර්තයි සොන්නා නාන වලය පොඩරෙන්. ඔබේ වචනෙන් ඔබ කියපු නිසා මම මේ දේ කරන්න යනවා. ආරම් වසනතල එන්න නඩන්දු නම් වාසිකේ පොරොම්. අපි කියවන්නේ යනවා 6 වෙනි පදය. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எசே கலவிட்டு ஒவ்வொரு மசுன் மகாராசியாக் அல்லாகத் ஓன்கே தேல்து இரேன்னட்டவன. ஆகவே இப்படி இயேசுண்ட வார்த்தையின் நிமித்தம் போயிட்டு வலைய போட்ட பேதுருக்கு என்ன கிடைச்சிச்சு? வலை கிழிந்து போகத்தக்கதா மிகுதியான மீன்களை பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. திமே ஆகாரன் ஜேசுஸ் வஹான்சேகே கீம அஹாலா பேத்ருஸ் கீல தல ஹெலப்பு நிசா தல இரென்ன தரமட்டம மாலு எக்லண்ட அல்ல கண்ண புலுவாங்க உனா. ஏலாம் வசனம் சொல்லுது மற்ற படகுல இருந்த கூட்டாளிகளை வந்து அவங்களுக்கு உதவி செய்யப்படி சொன்னாங்களாம். ஹத்மேனி பதே கியனமா அனித் மே போட் வல ஹிட்டபு அயட்டத் அவிலா உதவ கரன்ன கிவலு ஏ தல டிக அதின்ன. இப்ப என்ன செய்றாங்க இந்த வல கிழிஞ்சு போகத்தக்கதா மீன் மாட்டி இருக்குது. தல இரென்ன தரமட்டம மாலு அசு ராத்திரி பிரயாசப்பட்டு முழு ராத்திரியும் பிரயாசனப்பட்டு ஒண்ணுமே மாட்டல. முழு ராத்திரியும் எங்களோ வெஹச மகாசி உனா நமது எக்கம முக்குத் எங்களோட ஹம்முனே என்ன செய்யறாங்க? இப்ப இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு படகுல நிரப்புறாங்க. නමුත් දැන් මොනවද කරන්නේ? මේ හැම දැන් අල්ලගත්තේ මාළු ටික බෝට්ටු දෙකක ඒගොල්ලෝ පුරව ගත්තා. බයිබල් සොල්ලදේ ரெண்டு படகும் அம்லத்தக்கதாக நிரப்பினார்கள். මෙතන දේව වචනය කියනවා ඒ ඔරු දෙක ගිලෙන තරමටම මේ මාළු වලින් පුරව ගත්තා කියලා. இந்த கதையில கத நல்லா இருந்துச்சா? කතාව හොඳයිද? right இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் මේ කතාවේ ட்விஸ்ட் එකක් තිබුණත් இந்த கதை ஒரு வெற்றியோட முடியுது. මේ කතාව ජයග්‍රහණයකින් නිමා වෙනවා. ஒரு பெரிய அற்புதத்தோட முடிஞ்சி. ஹாஸ்கமකින් නිමා වෙනවා. இன்னைக்கு அத உங்கட கதை எப்படி? ඔබේ කතාව කොහොමද? சீமோன் ட மனநிலமையும் உங்கட மனநிலமையும் அதே மாதிரியா இருக்குது. சீமோன் ගේ மானசீகாத்வயத் ඔබේ மானசீகாத்வயத் එක වගේද? சீமோன் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு அவன் ரொம்ப களைப்படைஞ்சிருந்தான். சீமோன் முழு ராத்திரிய புறாம மகான்சி வெலா ஓ வேதனாவின் ஹிட்டி மகான்சிங் ஹிட்டி ஒண்ணுமே அகப்படல. ஆகவே ரொம்ப விரக்தியில இருந்தான். கிசிமதையாக் ஹவுனே நெஹை கிலா ஓ கலகிரிமெங் சிட்டியே. இன்னைக்கு நீங்க என்ன ரொம்ப பாடுபட்டு நீங்க செய்யற விஷயங்கள் என்ன? அது ஒப வெஹச மகான்சி வெலா கரண தேவால் மொனமத. அது படிப்பா இருக்கலாம். ஏக அத்தியாபனைய வென்ன புலுவா. அது தொழிலா இருக்கலாம். ஏக ஒப ரக்கியாவ வென்ன புலுவா. சில நேரம் நீங்க உங்களோட உறவுகள்ல என்ன செய்யலாம்? உங்களோட முழு சக்தியையும் போட்டு அந்த உறவு நல்லா இருக்கணும்னு எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யலாம். சமஹாரகிட்ட ஒபகே ஒப ஒபகே சம்பந்தතාවය උදෙසා බොහෝ වෙහස මහන්සි වෙනවා ඇති ඒ සම්බන්ධතාවය හොඳින් තියා ගන්න. ஆனா அப்படி எல்லாம் செஞ்சும் என்ன நடக்குது சில நேரம் எங்கட வாழ்க்கையில? நமுத் எப்பமன மகாசி வேலத் மொனவாத வென்னே அபே ஜீவிதே சமஹாரவிட. சீமோண்ட கத மாரியதா. சீமோன்கே கதாவ வகே தமை. ஆ முழுவதும் பிரயாசனப்பட்டும் முழு ராத்திரியதிம வெஹச மகாசி உனாத் ஒண்ணுமே அகப்படல. கிசிமதேயாக் ஹவுனே நஹ. அப்படின சிலர் நீங்க இருக்கலாம். சமஹாரகிட ஒப ஏ தத்வே அத இன்ன புலுவாம். சிலர் நீங்க இங்க இருக்கலாம். சமஹாரக் ஒப மே ஸ்தானி இன்ன புலுவாம். மீனவர்கள் என்ன செய்வாங்க? முடிச்சிட்டு வந்து என்ன செய்றாங்க? வலைய அலசிக்கிட்டு இருக்காங்க. தீவரையன் மொனவாத கரானே எகளோ மாலு அல்லகன அவில்ல நத்தா ஏ தல் ஓன் பிரிசிந்து கரணவா. ரைட் வலைய அலசி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓனே டால்டிக ஹோதலா எகளோ ஏக பேக் கரணவா. மீன் பிடிக்கிறவனுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? தீவரையன்ட தியன ஏகம ஆயுதய குமக்த வல தல.
அந்த வலைய போட்டாதான் மீன் மாட்டும். ஏ தல தம்மோ தமாய் மாலு ஹம்பென்னே குளான். ராத்திரி எல்லாமே போட்டு மீன் மாட்டாதனால என்ன செய்றாங்க? இப்ப அந்த வலைய எடுத்து கழுவி பேக் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. முழு ராத்திரி காலேதிமே எகலோ மெஹச மகான்சி உனா மாலு வாழலான்னு மாலு ஹம்பென்னே நெஹா தம் முனாது கரானி உதே ஏ டிக ஹோதலா தல் டிக ஹோதலா பேக் கர்ல அரந்தியான்னு சூதானம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? அத தேவியான் மகாசே ஒபட தீ திபென்னாவ் ஆயுதய குமார். சீமோன் கையில வலை இருந்துச்சு. சீமோன்கே அதே தலாக் திபுனா. அந்த வலைய என்ன செய்யணும்? அவன் கழுவி வைக்க போனான். ஓஹு ஏ தல ஹோதலா தியான்னு ஆனவா. ஆனா அதே வலையில என்ன செய்ய, அந்த வலை கிழிஞ்சு போகத்தக்கதா இயேசு அவங்களுக்கு மீன்களை கொடுத்தாரு. ஏ தலம இரிலையான தரமட ஜேசு மகான்சே ஓன்ட ஹாஸ்கமா கலா. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற வலை என்ன? அது ஒப அத்தே திபென்னா தல முகாக். அது உங்களோட திறமையா இருக்கலாம். ஏக ஒபே ஹக்கியாவ வென்ன புலுவா. அது உங்களோட ஒரு தாளந்தா இருக்கலாம். ஏக ஒபகே தாளந்தாக் வென்ன புலுவா. இல்லாட்டி அது உங்களோட தொழிலா இருக்கலாம். நத்தாங்க ஏக ஒபே ரக்கியாவ வென்ன புலுவா. இல்லாட்டி உங்களோட குடும்பத்து மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். நத்தாங்க ஒபகே பவுல துலிங் ஒபட லபி திபென்னா யாம் தியாக் வென்ன புலுவா. ஆனா அதுக்கு எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, சில நேரம் அந்த வலைய அலசி அவங்க வைக்கிற மாதிரி நாங்க சில நேரம் எங்கட திறமை என்ன செய்யறோம், எல்லாத்தையும் மடிச்சு பேக் பண்ணி வைக்க பாக்குறோம். நமுத் அப்பி மொனவாத கரான சீமோன் கலாவாகே எதால ஹூ பிரசிந்து கரல அரந்தியான் ஹதனவாகே அப்பித் அப்பி லாங்க திபன தேவால் பத்தக்கின் தியல திபனவா. ஏன் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே ஆகப்படல? ஹேதுவ முழு ராத்திரி காலேதிம வெஹச மகான்சி வேலா கிசிமதையா ஹம்புனே நெஹ. ஆகவே இந்த நாள் களைப்பா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒண்ணுமே சரிவராம விரக்தியோட இருக்கிற எங்கட வாழ்க்கைன்னு தோல்வின்னு நினைக்கிற இங்க வாலிபர்கள் யுவதிகள் இங்க இருக்கலாம். ஐ திங்க் ஒபகே ஜீவிதே ஒப போஹோ வெஹச மகான்சி வேலா நமுத் கலகிரிமேன் வேதனாவேன் பலாபுரத்துவாக் நெதிவ போஹோ தருண தருணியான் மேஸ்தானே சிட்டினோ அவன் என்ன புலுவாங். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்ப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்க போறார். நமுத் அத தேவியான் மகான்சே ஒபட பலாபுரத்துவாக் தென பினிச உன்மகான்சே ஒபட வச்சனையாக் தென்ன ஆனவா. ஆனா இந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய வார்த்தைனா இது ஒரு ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான வாஸ் வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஒபட பிராயோகிக்கவ ஒபட ஏக கிரியாவே தான் புலுவாங் விதியே வச்சனையாக் தமாய் உன்வாசே ஒபட தென்னே ஆன்னே. ஓகே இப்போ இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மேக டிகாக் ஹொந்தட சவான் தென்ன. சீமோனுக்கு இயேசு கொடுத்த வசனம் என்ன? சீமோன்ட தேவியான் மகாசி ஜெசஸ் வாசி கியப்பு வச்சனைய மொகாத்த. ஆழத்துக்கு கொண்டு போய் கேம்புரட்ட கோஸ் மீன் பிடிக்கும்படி ஒண்ட வலைய போடு. கேம்புரட்ட கோஸ் மசுன் அல்லான்ட தல ஹெலான்ன. உண்ட அறிவுக்கு அது அப்பாற்பட்டதா? அது பரவாயில்ல. ஒபே தனுமட ஏஹா வென்ன புழுவாங் இகட கமாக் நெஹ. ஆனா மத்தவங்க உன்னை பத்தி என்ன செய்வாங்க நினைப்பாங்க அத பத்தி கவலைப்படாத. நமுத் அனிதாய் மொனவாத ஒப கேன ஹிதான்னே அன்னைக்கு எனக்கு கேன ஒப ஹிதான்னே பா. நான் ஏற்கனவே இதெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் சரி வரலன்னு இருந்தாலும் பரவாயில்ல. மாம மேக ஆல்ரெடி மாம ஏக ட்ரை கர்ல தினா மாம உற்சாக கர்ல பலல தினா கியல ஹிதுவாத் கமாக் நெஹ. ஆனால் இயேசு அவங்களுக்கு கொடுத்த வசனம் மீன் பிடிக்கும்படி உண்ட ஆழத்துக்கு போய் உன் வலைய போடு. முஜேசுஸ் மகான்சே சீமோன்ட தென வச்சனைய தாமாய் கம்புரட்ட கோஸ் மசுன் அல்லாண்ட தல ஹெலான்ன. அது சீமோனால செய்ய முடிஞ்ச காரியமா? ஏக சீமோன்ட கரான்ன புலுவான் தேயாக்த. அது அவனுக்கு செய்ய முடிஞ்ச காரியத்தை இயேசு சொன்னாரு. எயாட கரான்ன புலுவான் தேயாக்த ஜெசுஸ் மகான்சே கியுவே. ஆழத்துக்கு போயிட்டு வலைய போடலாமா ஏலாதா? கம்புர முதட்ட கிஹிலா தல ஹெலான்ன புலுவான் த பாரிதோ. ஓ கட்டாயம் அவனுக்கு முடிஞ்ச காரியத்தை தான் இயேசு சொன்னாரு. அனிவாரியம் ஓட்ட கரான புலுவான் தே தமாய் ஜெசஸ் வாசே ஓட்ட பேசவே. ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்க போறாரு. எனிசா அத உன்வாசே ஒபட்டாத் வச்சனையாக் தென்ன ஆனவா. உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போறாரு. ஒபட்ட கரான புலுவாங் தேயாக் தமாய் உன்வாசே கியான்னே ஆன்னே. ஓகே இத நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மாம மேக தவட்டிகாக் ஒபட்ட விஸ்தர கரான்னே ஆனவா. இயேசு உங்களோட வாழ்க்கையை எதையும் செய்யணும்னா ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. ஜெசஸ் மகான்சே ஒபகே ஜீவிதே யாம் தயா கரணகட உன்வஹாசட ரட்டாவாக் திபெனவா. ஓகே யோவான் 11 அதிகாரத்துல ஒரு ஒரு கதை இருக்குது. யோஹான் 11 வெனி பரிச்சேதே கதாவாக் திபெனவா. அது வந்து லாசர் உங்களோட கதை உங்களுக்கு அது தெரியும். லாசர் மரிச்சு 4 நாள் என்ன செஞ்சிருக்காங்க, அவனை மூடி கல்லறையில வச்சிருக்காங்க. ஏகே தியனே லாசரஸ் மலவுன்கே நெகட்டிவ் மகன கதாவ லாசரஸ் மேரிலா ஓவ சோஹோன்கே தால தென் தவாஸ் ஹதராக் வெனவா. இயேசு இயேசு அந்த லாசரோட கல்லறை கிட்ட போறாரு. இயேசுஸ் மகான்சே ஏ சோஹோன் கெதர லங்கட்ட யானவா. மார்த்தாளுக்கு ஒரு வசனம் சொல்றாரு. மார்த்தாட வசனையா கியனவா. கல்ல புரட்டி போடுங்க. ஏ கல பெறலான்னு கியலா உன்வாசே கியனவா. மார்த்தா சொல்றா 4 ஆயிருச்சே ஆண்டவரே நாருமே அப்படின்னு சொல்றா. மார்த்தா கியனவா தவாஸ் ஹதரா குணா தென் கந்த கஹாய் கியலா.
මාර්තාලුකු ඔරු ප්‍රක්ටිකල් වසනම් ගොඩතාරු. ජෙසුස් වහන්සේ මාර්තාට ප්‍රායෝගික වචනයක් දෙන්නේ. එන්න කල්ල පරටි පෝඩුඟ. මොකක්ද ගල පෙරලන්න. ප්‍රක්ටිකල්. හරිම ප්‍රායෝගිකයි. රයිට්. කල්ල පරටි පෝඩුඟ. ගල පෙරලන්න. රයිට්. යෝවාන් 9 අධිකාරතල. යොහාන් 9 පරිච්ඡේදයේ පෙරවි කුරුණෑ වර්ත කරා. උපතින්ම අන්ධ වෙච්ච පුද්ගලෙක් සිටිනවා. යේසුකට වාරා. ජේසුස් වහන්සේ ළඟට එනවා. ඒස එන අවර සුගමාක වෙනුනු සොල්රන්. ඔහු කියනවා ජේසුස් වහන්සේට මට සුවය ලබන්න ඕනේ කියලා. ඒස එන සොල්රාරනා. ජේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? තරයිල තුප්පි. බිම කෙල ගහලා. මන්නල සේත්තු උණ්ඩාකි. එතනින් මඩ හදලා. අද අවන්න කන්නල පූසරාරු. ඒක අරගෙන ඒ අන්ධයාගේ ඇස්වල තවරනවා. අව එන්නතුක වන්දා. ඔහු මොකටද ආවේ? පාරවේ අඩේපඩි සුවය ලබන්න. යේසු එන්න සොන්නාරු. යේසු වහන්සේ මොනවද කළේ? දා සේත පූසරෙන් මඩ මම ගානවා. සීලාවම් කුලත්තල පොයිට අද කළු වෙන සොල්ටර. සීලාවම් කුලත්තල පොයි අද කළු වෙන සොල්ටර. පොකුණක් තියෙනවා. ඒ පොකුණට ගිහිල්ලා හොද ගන්න කියලා කියනවා. රයිට්. අද අවනාල මුඩින්ජ කාර්යමා. ඒක ඔහුට කරන්න පුළුවන් දෙයක්ද? රයිට්. අවෙන් පෝරා. ඔහු යනවා. ඕකේ ඉඳ කදෙල එල්ලත්ලේ මුඩි උංගල තේරියොම්. සරියා. කල්ල පුරට්නාංග ගල පෙරළුවා. යේසු සොන්නාරේ ලාසරු වාන. ලාසරස්ට උන්වහන්සේ අන කරනවා එන්න ලාසරස් කියලා. අවන් උයිර් තලඳාන්. ඔහු මලවුන්ගෙන් නැගිට්ටා. අදේ මාරි තා. ඉවලක සේර පූසි අනුපුනාරේ. ඒ වගේම තමයි මේ අන්ධයාටත් මඩ මේ ඇස්වල තවරලා ඔහු ආනවා. පොයි කලුවුණ සොන්නාරේ. ගිහිල්ලා හොද ගන්න කියනවා. අවෙන් පොයි කලුණා. ඔහු ගිහිල්ලා හොද ගන්නවා. අවනක පාරව කිඩච්චි. ඔහුට පෙනීම ලැබෙනවා. සීමෝන් කී යේසු සොන්නාරේ. සීමෝන්ට කිව්වා යේසුස් වහන්සේ ආලතල තලීට පොයිට වලය පොඩු ගැඹුරට ගිහිල්ලා හෙල දාන්න කියලා වලය පොටා දැල දැම්මා මීන් වල පිරිරවන්නමා මීන් කැඩචිචි දැල ඉරන තරමටම මාළු පිරුණා ආවේ ආණ්ඩවර උங்களுக்கு செய்ய கூடிய ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு கொடுக்க போறாரு ඒ නිසා ඔබට කරන්න පුළුවන් දෙයක් තමයි දෙවියන් වහන්සේ අද ඔබට කියන්නේ ඔබගේ වාල්කේල එத்தனையோ பிரச்சனைகளும் கலக்கங்களும் இருக்கலாம் ඔබගේ ජීවිතේ බොහෝ ප්‍රශ්න බොහෝ අවියවුල් භාවයන් තියෙන්න පුළුවන්. අනා ආණ්ඩවර ඉන්නකි උங்களுக்கு கொடுக்க போற காரியத்துல உங்களுக்கு ஒரு சிறிய பங்கு இருக்குது. නමුත් අද උන්වහන්සේ ඔබට දෙන්න යන ඔබේ වචනේ ඔබට කරන්න පොඩි කොටසක් තිබෙනවා. ඥාබෝ වචකලුnga. හොඳට මතක තබා ගන්න. యేసు කල්ල පුරටි පොඩ මාටාර. ජේසුස් වහන්සේ ගල පෙරලන්නේ නැහැ. యేసు කුරුඩන කොണ്ട് போய்ட்டு அவන கண்ண கழுவி கொடுக்க மாட்டாரு. ජේසුස් වහන්සේ අන්ධයාව එකගෙන ගිහිලා ඔහුගේ ඇස් හොදන්නේ නැහැ. యేసు බෝට්ට තල්ලීට போய்ட்டு වලය போட மாட்டாரு உங்களுக்காக. ජේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් බෝට්ව තල්ලු කරගෙන ගිහිලා දැල දාන්නේ නැහැ. యేసు செய்ய போற எல்லா அற்புதமான காரியங்களலயும் உங்கட ஒரு பங்கு இருக்குது. ජේසුස් වහන්සේ කරන්න යන හැම හාස්කමකදීම ඔබගේ කොටසක් තිබෙනවා. කල්ල පොරට්‍රது கஷ்டமா இல்லட்டி லாசர்வே மருத்துவரிலிருந்து வெளியே வான்னு கூப்பிடுறது கஷ்டமா? ගල පෙරලන එක අමාරුයිද නැත්නම් ලාසරස් නැගිටලා එළියට එන්න කියලා කියන එක අමාරුයිද? පොයිට් සලවොම් කුලත්තල කළුරද ලේසා இல்லටි කුරුඩනுக்கு පාරව கொடுக்கிறது ලේසා? ගිහිල්ලා පොකුණෙන් S2 හොදන එක ලේසිද නැත්නම් ඔහුට පෙනීම දෙන එක ලේසිද? එද ලේස. මොකද්ද පහසු දෙ? පොයිට් කළුරද ලේස. ගිහිල්ලා හොදන එක පහසුයි. කල්ල පොරටි පොඩරද ලේස. ගල පෙරලන එක පහසුයි. ආගමේ ආණ්ඩවර உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களால செய்ய முடிஞ்ச லேசான காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறார். ජේසුස් වහන්සේ ඔබට අද දෙන්න යන වචනය ඔබට කළ හැකි පහසු දෙයක්. ආගමේ உங்கட பங்கு ഉണ്ട് இருக்குது ஆண்டவரோட பங்கு ഉണ്ട് இருக்குது. එනිසා ඔබගේ කොටසක් තිබෙනවා ජේසුස් වහන්සේගේ කොටසක් තිබෙනවා. අනා இப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட வர போகுது. உங்கட பங்கு என்னன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. දැන් උන්වහන්සේගේ වචනය ඔබ වෙතට එන්න යනවා පැමිණෙන්න යනවා එතන ඔබගේ කොටස මොකක්ද කියන එක ඔබ තේරුම් ගන්න අවශ්‍යයි. உங்கட பங்கு என்னனு உங்களுக்கு தெரியாம ஆண்டவரோட பங்கு அவருக்கு செய்ய இயலாது. ඔබගේ කොටස ඔබ හඳුනා ගත්තේ නැත්නම් ජේසුස් වහන්සේගේ කොටස උන්වහන්සේට කරන්න බෑ. ஆகவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. එනිසා හොඳට මතක තියාගන්න. இப்ப நாங்க எல்லாரும் ஒரு 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 ஜெப நேரம் ஒரு மினிஸ்ட்ரி டைமுக்கு போக போறோம். අපි මේ වෙලාවෙදි යාඥා කාලයකට ඇතුල් වෙන්න යනවා. நான் சொல்ல போறேன் உங்களோட டிவிஷனல் லீடர்ஸ் உங்களோட லீடர்ஸ் எல்லாரையும் வந்துங்க நம்ம முன்னுக்கு நிக்க சொல்லி. நம்ம இல்லனவா டிவிஷன் நாயகன் சகானிகுத் நாயகன்ட ඉදිරියට එන්න කියලා. உங்கள வாழ்க்கையில பத்தி எனக்கு தெரியாது. මම ඔබගේ ජීවිත ගැන දන්නේ නැහැ.
ஆனா எந்த வாழ்க்கையில நிறைய டைம்ல நான் ரொம்ப கலப்படைஞ்சு ஒண்ணுமே நான் என்னால எந்த முயற்சியால ட்ரை பண்ணி ஒண்ணுமே நடக்காத விஷயங்கள் இருந்திருக்குது. நமது மகே ஜீவிதே மகே மகான்சியன் மம உற்சாகரண கரலா மம மகான்சி வேலா கலக்கிரணும் அவஸ்தாவான் திபனமா. ஆனா ஒண்ணுமே கிடைக்காம ஒன்று இருந்திருக்குது. முகுத்ம ஹம்புனே நேத்தி அவஸ்தாவான் திபனமா. அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏ ஹெம்ம அவஸ்தாவகதிம தேவியான் மகான்சே வச்சனையாக தீல திபனமா. பிராக்டிக்கலா நான் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பிராயோகிக்கவ மட்ட கலஹாக்கி வச்சனையாக உன்வாசி தீல திபனமா. அந்த வேலையை நான் செய்யற நேரத்துல சீமோனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. சீமோன்ட தேவியான் மகாசே வச்சனையாக தீல் துண்ணா. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுனு. கம்புரட்ட கோஸ் தல தமன்னா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அத தேவியான் மகாசே ஒபட்ட தேன வச்சனைய குமாக்த. உங்கட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒபே குமண பிரச்சனையாக உனாத் கமாக் நெஹ. அந்த பிரச்சனையில இருந்து உங்களை மேல கொண்டு வரதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுக்க போறார். ஏ பிரஷ்னயன் ஒப மிதன பினிஸ் ஒபட விசந்துமாக் லபன பினிஸ் ஆண்டவர் இன்னைக்கு வாசே வாச்சனையாக் தென்னே ஆன. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். உன்வாசே அத ஹாஸ்கமாக் கரான பலாகின சிட்டினா. ஆனா அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யற அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம். நமுத் உன்வாசே கியன வச்சனை அஹல ஏக கிரியாவே தமனாயட தமாய் ஏ ஹாஸ்கம திபென்னே. சீமோன் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க இது முட்டாள்தனம் அப்படின்னு எல்லாம் நினைச்சா கூட அவன் ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் போய் வலைய போடுறேன்னு சொன்னான். சீமோன் ஹிதுவா அனித் மனுஷியான் மோனவாதக்கு ஹிதாய் ஹிதாயித ஓகே கலக்கிரீம திபுனா எப்பாவீம் திபுனா. நமுத் ஓ கியுவா சுவாமினி ஒப்ப கியன விதியட்ட மம கரான்னே ஆனவா கியலா. இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அத ஒப்ப மோனவாத கரான்னே ஆன.